வணக்கங்க நன்மூட் சேனல்ல இருந்து நந்தினி பேசுறேன் இன்னைக்கு நம்ம பிரெட் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் தவால ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நான் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன் அதுவும் உள்ள சேர்த்துக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாங்க நான் ஒரு 1/2 ஸ்பூன் போல போடுறேன் இப்போ அடுத்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி அளவு போடுறேன் பச்சை பட்டாணி சேர்த்தாச்சுங்க அது நல்லா கொதி கிளறி விடணும் பச்சை பட்டாணி வதங்கின பிறகு கொஞ்சம் சிம்லா மிர்ச் போடுறேன் கொடமிளகாய் பாதைய நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ அடுத்து மக்காச்சோளம் போடுறேங்க அதுவும் சும்மா ஒரு கைப்பிடி அளவு தான் போடுறேன் நான் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அடுத்து நான் கேரட் துருவி வச்சிருக்கேன் இது ஒரு கேரட்டு அதையும் உள்ள சேர்த்துறேன் இப்போ கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கிறேங்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் வந்து பட்டாணி கூட நல்லா இதுவாக வெந்திருக்கு இப்போ நான் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் அதை உள்ளே சேர்த்துட்றேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க அதே மாதிரி 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கணும் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நான் அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இது ஒரு 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வைக்கலாம் 2 நிமிஷம் ஆகட்டும் 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா மிக்ஸ் ஆயிருக்கு இது இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை தூவிட்டு கொஞ்ச நேரம் அதை விட்டு எடுத்துடலாம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க நம்ம பிரெட்டை கட் பண்ணிக்கலாங்க பிரெட்டோட இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணிடணும் இதே மாதிரி அடுத்த ஸ்லைஸும் கட் பண்ணுறேன் நான் இது மாதிரி நான் எல்லா பிரெட்டையும் எல்லா ஸ்லைஸையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறேன் இதா பிரெட்டை வந்து தண்ணியில் கொஞ்சம் லேசாக நினச்சிக்கணும் அந்த தண்ணியை நல்லா பிழிஞ்சி எடுத்துடணும் இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை அப்படியே சுற்றி விட்டுருங்க
இதே மாதிரி அடுத்த பிரெட் பண்ணனும் தண்ணி ரொம்பவும் ஆக கூடாது தண்ணி வந்து கம்மியாவும் ஆக கூடாது கம்மியானா கூட அது ஒட்ட மாட்டேங்குது நான் எல்லா பிரெட்டையும் பண்ணிட்டேங்க இப்போ எண்ணெயை காய வச்சிருக்கேன் இப்போ எண்ணெயில் போட்டு வறுத்தெடுக்கணும் இப்போ எல்லாத்தையும் உள்ள எண்ணெயில் போடுறேங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிடுச்சுங்க இப்போ நான் எடுத்துறேன் இப்போ அடுத்தது போடுறேன் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டேங்க இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் வீட்லேயும் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்